ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ், ரொம்ப வச்சு உங்களெல்லாம் பார்த்து ஸோ படம் மூலமாக எப்போவுமே உங்களை பார்த்துருவேன். ஸோ ரிவ்யூ பண்ணுவேன் படத்தை, ஸோ அது மூலமாக உங்களை சந்திப்பேன். பட் இப்போ கொஞ்ச நாளாகவே உங்களை மீட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவோட ஸ்ட்ரைக் தான். கிட்டத்தட்ட ஒரு 48 days வந்து இந்த ஸ்ட்ரைக் போச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரைக் வந்து முடிவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக் எப்படி முடிவுக்கு வந்தது, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதிகப்படியாக வந்து 150 ரூபாய்க்கு மேலே வந்து டிக்கெட் வந்து இனிமேல் விற்கப்பட மாட்டாது அப்படின்னு வந்து நம்ம விஷால் தரப்பில் வந்து வெற்றி வாகை சூடியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து முழுக்க வந்து கணினிமயமாக ஆக்க போகிறோம். ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக, அதாவது ஒரு டிக்கெட்டுக்கு 3 ரூபா 5 ரூபா தான் அதிகமாக வாங்கப்படும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது எல்லாமே மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் இன்னொரு 48 days நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு அந்த பார்க்கிங்கும் அதே போல் உள்ளே இருக்கிற ஸ்நாக்ஸுக்கும் ஒரு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு மக்களோட கருத்து இது. ஸோ அதை வந்து இங்கே வந்து நான் உங்ககிட்ட வந்து பதிவு செய்கிறேன். ஓகே, இன்றைக்கி ரிவ்யூ எக்ஸ்பிரஸில் நம்ம பார்க்க போகிற படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி சுப்புராஜோட இயக்கத்தில் பிரபுதேவா, சிந்துஜா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுமுகங்கள் நடிச்சிருக்கிற மெர்க்குரி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல நேரத்தில் வந்திருக்கிற ஒரு சிறப்பான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஸ்டெர்லைட் ஆலையை நம்ம வந்து மூட கோரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கண்டென்ட், ஒரு கார்ப்பரேட் எர்த்து. ஸோ இந்த கார்ப்பரேட் எர்த்துன்ற ஒரு நிறுவனத்தினால என்னென்ன ஆச்சு, ஸோ அங்கே இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அதை அனுபவிச்சிருக்காங்க, ஸோ அப்படின்றத ஒரு ஒன்லைனில் கொண்டு வந்து, ஸோ அதில் வந்து ஒரு சினிமாத்தனமான ஒரு ஹாரரை வந்து உள்ளே கொண்டு வந்துருக்கார் கார்த்தி சுப்ராஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் ஃபிலிம், ஒரு 4 பேர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லேடி, ஒரு 4 பசங்க, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ப்பரேட் எர்த்தில் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா காது வாய் பேச முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்பவும் சந்தோஷமாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சந்தோஷமாக அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் குறுக்க என்ன வந்தது, ஸோ அதனால் அதுலேருந்து அவங்க எப்படி மீள்றாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து சிறப்பாக வந்து கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் கார்த்தி சுப்புராஜ். ஓகே, இந்த படத்தில் நடிச்ச நடிகை நடிகளோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்து பேசப்பட்டு பிரபுதேவா. ஸோ பிரபுதேவா வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் இப்போ அவர் பண்ணிட்டு வராரு. ஸோ கடைசியாக வந்த குலேபகாவலி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிறப்பான ஒரு படமாக வந்து அமைஞ்சிது. ஸோ அதற்கு அடுத்து இந்த படம் ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிமாக வந்து அவருக்கு அமையும் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவ்வளோ அழகாக அவரோட நேர்த்தியான நடிப்பை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை விட இந்த படத்தில் வந்து அவரோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐ விக்ரமை பார்க்குற ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. ஒரு கட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிருகமாகவே நம்ம வந்து பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்து இந்த படத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பிரபுதேவா கதிர் இந்த படத்தில் வேறு யார் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஜா. ஸோ இந்துஜா வந்து பார்த்தீங்கன்னா மேயாதமான். ஸோ அதிலே வந்து அவங்க ஒரு ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல நடிகை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு நல்ல தீனியாக வந்து இந்த படம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த காது வாய் பேச முடியாத சூழ்நிலையில் அவங்க வந்து அந்த மைம் பண்ணி பேசுகிற விஷயமாகட்டும், ஸோ கடைசியில் வந்து கிளைமாக்ஸில் வந்து அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நடிகையாக வந்து அவங்கள வந்து தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும் வந்து அவங்க நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்து மூலமாக இன்னும் நிறைய அவங்களுக்கு வந்து இது போல் சிறப்பான படங்கள் அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, ஓகே, இவங்களாம் வந்து ஆல்ரெடி படம் நடிச்சிட்டாங்க, அதனால் நல்லா நடிப்பாங்க. பட் ஒரு 4 புதியவர்கள், சில 4 புதியவர்களை வந்து பார்த்திங்கன்னா கோபம், ஆக்ரோஷம், இன்பம், துன்பம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெறும் வந்து சைகையாலேயே தான் பண்ணணும். யாருக்குமே எந்த டைலாக் இந்த படத்தில் குறிப்பாக வசனமே இல்லை. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். டைலாக் இல்லாத ஃபிலிம், ஆனால் டைலாக் இருந்தால் கூட இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு. ஸோ அந்த 4 பேருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து அவங்களோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க கோவப்படும் போதும் சரி, அந்த கோபத்தில் கூட ஸோ அவங்களோட அந்த கரெக்டான அசைவுகளை வந்து கரெக்டாக வந்து வேலை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய வேலை வாங்கியிருக்காரு, நிறைய வந்து அவங்க வந்து உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்காக. இது எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஒரு பேய் படமா, ஒரு பேய் படத்துக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது எதுவுமே இதில் இல்லை. இது வந்து ஒரு பேய் படமாக நம்ம பார்க்க முடியாது, ஒரு த்ரில்லர் படமாக தான் நம்மளை வந்து கொண்டு போகிறா போல் ஒரு சூழ்நிலை உருவாகிடுது. ஓகே, இது பேய் படமா இல்லை, ஏன்னா பேய் படம்னா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சவுண்டு இருக்கும், அங்கங்கே மாறி மாறி முகத்தெல்லாம் வந்து இட உடமாக காமிச்சு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்களே, இல்லை இது பேய் படம், ஆனால் கார்த்தி சுப்புராஜோட ஒரு பேய் படம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட இசை சந்தோஷ் நாராயணன். ஸோ அழகான ஒரு இசை இந்த படத்துக்கு தேவையே இல்லை. வசனங்கள் எப்படி தேவையே இல்லையே, அதே போல் இந்த படத்துக்கு இசை தேவையே இல்லை. அந்த இசையை நம்ம உணரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படத்தோட இசையை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி சுப்புராஜ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேல வந்து போயிட்டே இருக்காரு. ஸோ அதனால் தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் கூடவே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அட்டன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான தகுதியான ஆள் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி சுப்புராஜ் அப்படின்றத இந்த படம் மூலமாக மறுபடியும் வந்து நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேய் படங்கள் பார்த்துருக்கோமா. ஸோ எல்லா பேய் படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேய் வந்து இன்னொருத்தரோட உருவத்தில் தான் வந்து புகுந்து எல்லாரையும் வந்து சாகடிக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவரோட உடம்புலேயே வந்து இவர் இருக்கிறாரு. ஸோ இதை வந்து
மைனஸ் அப்படின்றத விட எல்லாருமே வந்து ஒரு ஒரு படத்தை பார்த்தா நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் இன்னொருத்த உடம்புல பூந்து தான் பேய் அடிக்கணும். ஸோ அந்த லாஜிக்கை உடச்சிருக்காரு இவர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எனிவே ரொம்ப நாள் ஸ்ட்ரைக் அப்புறம் ஒரு நல்ல படத்தை ரிவ்யூ பண்ண ஒரு திருப்தி வந்து எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த படம் பார்த்தது அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் வாழ்த்துக்கள் எல்லாமே என்ன என்னென்ன வார்த்தைகள் இருக்குது எல்லாமே சொல்லலாம். ஸோ மெர்குரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட் அப்படின்றதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நீங்களும் போய் படத்தை போய் பாருங்கள், உங்களுக்கான விலையில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மொத்தத்தில் எங்களோட ரிவ்யூ எக்ஸ்பிரஸ் இந்த படத்துக்கு என்ன வேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.5 out of 5. அண்ட் முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.